இன்னமும் வேகமாக அப்பம் சில உணவு பதார்த்தங்களை தயாரிக்கும் போது சமைக்கும் போது ஒரு பக்கம் இருந்த அந்த உணவு பதார்த்தத்தை நாம் விரும்புவதில்லை என்றோம். இந்த உணவு பதார்த்தம் ஒரு பக்கம்தான் இருந்திருக்கு, மறுபக்கம் வேகமாக இருக்கு போனதா இது இயல்பான ஒரு அதைத்தான் இங்கு சொல்லிக்கிறாங்க. இப்ராஹிம் திருப்பி போடாத இந்த பகுதியை அவங்களுக்கு பார்ப்போமா? இப்ராஹிம் இஸ் எ கே நாட் கரன், இப்ராஹிம் இஸ் எ கே நாட் கரன், தேர்ஃபோர் நாட் ஃபிட் டு ஈட், தேர்ஃபோர் நாட் ஃபிட் டு ஈட். உண்பதற்கு தகுதியற்றதாக இந்த எப்ராஹிமாகிய அப்பம் திருப்பி போனால் அப்பமாக இருக்கின்ற அப்படின்னா உண்பதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது, பயன்படுத்துவதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது. இந்த ஓச்சியத்திற்கு மக்களுடைய மனதிலே மிக எளிதாக புரியக்கூடிய வகையிலே சில உதாரணங்களை சொல்லி மக்களுக்கு கற்றலை பார்த்துக் கொண்டிருப்பது மனம் திரும்பாத, முழுவதும் மனம் திரும்பாத அந்த இப்ராஹிமாகிய அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் பார்த்து இவர்கள் முழுப்புறம் திரும்பவர்கள் அப்பமாக இருக்கிறார்கள், திரும்பி போனால் அப்பமாக இருக்கிறார்கள். இப்ராஹிம் என்பது இஸ்ரவேலை குறிக்கின்ற ஒரு பார்வை, இஸ்ரவேல் மக்களுடைய ஆணையுடைய பார்வை நீங்கள் குறிப்பிட்டார். கர்த்தருடைய தேவ மக்களின் பெரும்பாலானவர்கள் பார்வை திருப்பி போடாத அப்பத்தை போல அரைமுறையான பாவமாக அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவை அறிந்து வர மக்களுடைய வாழ்க்கை இது போலதான் திருப்பி போடாத அப்பமாக இருக்கிறது. அரைமுறையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஒப்படைப்பு, அரைமுறையான ஒப்படைப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முழுமை பெறாத பெண்களை அரைமுறையான ஆவிக்குரிய வாழ்க்கையும் அரைமுறையான ஒப்படைப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையும் எதற்கு ஒப்படைப்படுகிறது என்றால் திருப்பி போடாத அப்பத்திற்கு ஒப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இப்ராஹிம் கோத்திரத்தில் மக்களை பார்த்து சொல்லியிருந்ததற்காக ஒருவேளை இந்த இப்ராஹிம் யார், இந்த இப்ராஹிம் யார் என்று பார்த்து சொல்லி நாம் மூன்று பொருளாக மூன்று பேர்கள் குறித்து சிந்திக்கிறார்கள். திருப்பி போடாத அப்பமாக இருந்த இப்ராஹிமை குறித்தும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அரைமுறையான வாழ்க்கை வாழ்ந்த மூன்று பேரை குறித்து நான் சிந்திக்கிறேன். இப்ராஹிம் எப்ராஹிமே திருப்பியாமே குறித்து சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் என்பவன் யார், ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம். இப்ராஹிம் யோசேப்பினுடைய யோசேப்புக்கு இரண்டு பிள்ளைகள், மூத்தவன் மனாசே, இளையவன் இப்ராஹிம். இந்த இப்ராஹிம் யோசேப்பினுடைய இளையவன். ஆதியாகமம் 48 அதிகாரம் 13 வசனத்திலே பார்ப்போமா? ஆதியாகமம் 48 அதிகாரம் 13 வசனத்திலே பார்க்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபனிடத்திற்கு வருகிறான். அந்த யாக்கோபனிடத்திலே வந்து தன்னுடைய ரெண்டு மகன்களையும் அறிமுகப்படுத்தினார். ஆதியாகமம் 48 13 பார்க்கும் பொழுது அவர் இருவரையும் கொண்டு வந்து யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளாகிய மனாசேயும் எப்ராஹிமையும் கொண்டு வந்து இஸ்ரவேலின் இடதுகைக்கு நேராகவும், மனாசே தன் இடதுகையினால் இஸ்ரவேலின் வலதுகைக்கு நேராகவும் தன்னுடைய பலப்பிரிடத்திலே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியின் வழியாக கொண்டு வந்திருக்கிறார். ஆசீர்வதிப்பு இஸ்ரவேல் மக்களுடைய பாரம்பரியம் மட்டுமல்ல, நாமும் ஆசீர்வதிக்கும் பொழுது வலதுகையினாலே ஆசை. இந்த யோசேப்பு தன்னுடைய மூத்த மகனாகிய மனாசேயையும் இளைய மகனாகிய இப்ராஹிமையும் கொண்டு வந்து தன்னுடைய தகப்பன் யாக்கோபுக்கு முன்பாக நிறுத்தி தகப்பனை என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் பாருங்க நீ ஆசீர்வதிகள் என்று சொல்லும் பொழுது என்ன செய்யலாம், மூத்த மகனை யாக்கோபுடைய வாழ்க்கைக்கு நேராக இருக்கிறான், இளைய மகனாகிய இப்ராஹிமை யாக்கோபுடைய இறதுகைக்கு நேராக இருக்கிறான். அப்பனை என்ன, மூத்தவனை வலதுகையிலே ஆசீர்வதிக்க, இளையவனை
இரண்டாவது கையில இடது கையிலே ஆசீர்வை பதிக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிட்டிருக்கிறார். ஆனால் அப்படி இஸ்ரவேல் மனம் அறிய வலது கையை நீக்கி இளையவனாக எப்ராயினுடைய தலையில் மேலும் மனாசே மூத்தவனாக இருந்தும் தன் இடது கையை மனாசேயனுடைய தலையில் மேலும் தனது குழந்தைகளுக்கு நேராக இருக்கக்கூடிய மூத்த மகனை குழந்தைகளை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக மனம் அறிய வயது காலத்திலே கண் தெரியாமல் கை மாறி வைக்கவில்லை, யோசனை மாறி வைக்கவில்லை, மனமறிய என்ன செய்கிறார், குழந்தைகளை எடுத்து இளையவர் கையிலே வைத்து ஆசீர்வதிக்கிறார், தலையிலே வைத்து ஆசீர்வதிக்கிறார், இறந்த கையை எடுத்து மூத்தவன் தலையிலே வைத்து மனமறிய இளையவனாக இருந்தது கூட மூத்தவன் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை இப்ராஹிம் மனாசே மூத்தவனாக இருந்தும் இளையவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி வெகு தெளிவாக சொல்லப்படுகிறார்.